ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டாக சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஹாஃப் கேஜ் சிக்கன் வந்துட்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது சிக்கன் செய்கிறதுக்கு நான் முன்னாடியே வந்துட்டு இந்த பொடி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். சீரகம், மிளகு, இது வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா 10 பல்லு பூண்டு அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒன்றும் பாதியமாக அதை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, 2 கிராம்பு பிரிஞ்சி இலை, சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்துட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு. இது கூட நம்ம 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா அந்த சிக்கன் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து எடுத்து நம்ம இதே மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, சிக்கன்லேருந்தே தண்ணி வந்திருக்கு. ஸோ நான் தண்ணி சேர்க்காம தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நான் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு மறுபடியும் திறந்து பார்க்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம மூடி வேக வைக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், பூண்டு, இந்த பொடியை வந்துட்டு நம்ம இது கூட மேலே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை மேலே தூவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் எப்போ சிக்கன் எடுத்தாலும் இப்படி தான் செய்வீங்க. ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி
சிக்கன் செஞ்சு சிக்கன் சாப்பிடாதவங்களும் சாப்பிட வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.